வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிறவங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய நாம மகிமைக்கென்று நாம் ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வோம், ஆராதிப்போம், அவருடைய நாமத்தையே உயர்த்துவோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆதியும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், பாய்தன்னை நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே, தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, என் தாரகம் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், நீரே வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே,
ஆபம் நீரே தேவனும் நீரே ஜீவனும் நீரே ராஜராஜனா என் சர்வமும் நீரே எந்த காலத்திலும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளையும் நாம் வாசிக்கப்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதம் 119:97-104. உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாயிருக்கிறேன், நாள் முழுவதும் அது என் தியானம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோரை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். நீர் எனக்கு போதித்திருக்கிறபடியால் நான் உம்முடைய நியாயங்களை விட்டு விலகேன். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். சேர்ந்து வாசிக்கலாம். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம இந்த சங்கீதம் 119 தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். சென்ற வாரத்தில் கூட உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தியானித்தோம். இந்த வேதம் அந்த சங்கீதக்காரனுக்கு மன மகிழ்ச்சியாக இராதிருந்தால் அவன் என்னுடைய துக்கத்தில் நான் அழிந்து போயிருப்பேன், அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போன வாரத்தில் கூட நம்ம இந்த விஷயத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த வேதம் எப்படிப்பட்டது, எப்படியாக இருக்கிறது என்பதை, இன்னும் அதோடய விசேஷம் என்ன, அதை எப்படி நம்ம அணுக வேண்டும் என்பதை குறித்தும் இந்த வாரத்தில் இந்த பகுதியில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 119:97-104 வரை உள்ள பகுதியை மேம் என்ற எபிரேய எழுத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. மேம் என்றால் தண்ணீர் என்று அர்த்தமாம். நம்மளுடைய வாழ்க்கையில் தண்ணீர் எவ்வளோ இன்றிமையாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். தண்ணீர் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தண்ணீர் எப்படி வாழ்க்கைக்கு உலகத்திற்கு முக்கியமோ அதுபோல தான் நம்மளுடைய இந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப இன்றிமையாத ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வேத வசனம்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அது மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 97 வசனத்தை வாசிக்கலாம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுவே என் தியானம். ஹல்லேலூயா. பகுதியில் சங்கீதக்காரன் எவ்வளோ ஒரு பாக்கியசாலியாக இருந்திருப்பார், எவ்வளோ வந்து அந்த வேதத்தை நேசிச்சிருப்பார். அதனால தான் அவரால் சொல்ல முடியுது, இந்த வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன். அவரால் வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அவ்வளவு ஜாஸ்தியான பிரியத்தில் அவர் அந்த வேதத்தை படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ பிரியமாக படிச்சிருக்காரு, அவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருந்திருக்கு. அதனால தான் அவர் ஒவ்வொரு நாளும் அது என்னுடைய தியானமாக இருக்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கலைன்னா என்னால் இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு அவர் அந்த வேதத்தை ரொம்ப பிரியமாக வாசிச்சிருக்கிறாரு. அந்த பிரியமாக இருந்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையில் எண்ணற்ற அற்புத அதிசயங்கள் நடந்திருக்கும், எண்ணற்ற ஒரு அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் ஜெயமாய் முடிஞ்சிருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அது மாத்திரமில்லை, 103 வசனத்தை சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாக இருக்கும். இந்த உலகத்தில் நேச்சுரலான ஸ்வீட்ஸ் பார்த்தீங்கன்னா எதை காட்டிலும் மிகவும் ஸ்வீட்டு ரொம்ப இனிப்பாக இருக்குது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த தேன் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ரொம்ப இயற்கையாக கிடைக்கிறது, அதை விட ஒரு அருமருந்து வேறு எதுவுமே இல்லை, அவ்வளோ இனிமையாக இருக்கும் அது. அந்த இனிமையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தைகள் அவருடைய வாய்க்கு அவ்வளோ இனிமையாக இருந்துன்னு சொல்லிட்டு அவர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறாரு, அவ்வளோ பிரியமாக இருந்திருக்காரு. வேதத்தின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப ரொம்ப இனிமையான வார்த்தைகள். அதை படிக்கும்போதே நமக்கு அதை உணர்ந்து கொள்ள முடியும். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதை படித்து தெரிந்து கொள்ளும்போது அது நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப இனிமையாக இருக்கும். அது தேனை விட ரொம்ப சுவையாகவும் ரொம்ப இனிமையாகவும் அந்த வார்த்தைகள் இருக்கும் என்று சங்கீதக்காரன் உணர்ந்ததால் தான் இந்த வசனங்களை அழகாக எழுதி வச்சிருக்கிறாரு. இந்த வேதத்தில் அவர் எவ்வளோ பிரியமாக இருந்தார்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த வேதத்தில் அவர் பிரியமாக இருந்ததுனால அவருக்கு என்னென்னலாம் ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வாரத்தில் தியானிக்கலாம். நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் இந்த வேதத்தில் நாம் பிரியமாக இருக்கும்போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கட்டளையிட்டு இருக்கிறார். முதலாவது, இந்த வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது நம்மளை பாக்கியவானாக மாற்றுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்கிறார். நம்மளை ஆசீர்வாதமாக மாற்றுகிறார், ஆசீர்வாதத்தை நமக்கு அருள்கிறார். சங்கீதம் 1:2-3 சொல்லியிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து
இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதில் நம்ம பிரியமாக இருந்த வேதத்தில் எப்படி நம்ம அசால்ட்டாக நம்ம படிக்கக்கூடாது, நம்ம வந்து ஒரு ஏதோ போன போக்கில் படிக்காமல் அதில் அது மேலே வந்து பிரியமாக இருந்து நம்ம படிக்கும்போது நாம் பாக்கியவானாக இருப்போம். நாம் யார் பிரியமாக இருந்து அந்த வேதத்தை வாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாக்கியவான் என்ற ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க தான் வந்து அவர் செய்கிற காரியம் எல்லாம் வாய்க்கும் என்று வேதவசனம் சொல்லுது. உலகத்தில் எவ்வளோ பஞ்சம் வந்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் நீ வேதத்தில் வந்து நீ பிரியமாக இருந்து அனுதினமும் இரவும் பகலும் நீ தியானிக்கும் பொழுது உன்னை எந்த ஒரு பஞ்சமும் எந்த ஒரு போராட்டமும் உன்னை அணுகாது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். எந்த ஒரு பிஸ்னஸ் செஞ்சாலும் சரி, என்ன ஒரு காரியம் செஞ்சாலும் சரி, அதில் நீ ஜெயம் எடுக்க முடியும் என்று இந்த வேதவசனங்கள் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது ஆசீர்வாதம், அது வந்து நம்மளுடைய சந்ததியை பெருக்குமாம். வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது அது நம் சந்ததியை பெருக்கும். சங்கீதம் 112:2, அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனங்கள் சொல்லுது. 112:1 வாசிச்சே வந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்க அந்த வேதத்தில் பிரியமாக இருக்கிறதுனால தான் அவருடைய சந்ததி பெருக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேத வசனங்கள் சொல்லுது. ஆபிரகாமின் சந்ததி பெருக காரணம் அவருக்கு சந்ததியே இல்லாமல் இருந்தார், குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தது. ஆனால் அவருடைய சந்ததி இந்த பூமியில் பழுகி பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருந்தார். அந்த வார்த்தையில் அந்த தேவனுடைய வசனத்தில் அவர் வந்து பிரியமாக இருந்த, அவருக்கு பயந்து அதுக்கு பிரியமாக இருந்த காரணத்தினால்தான் இன்றும் நாம் ஆபிரகாமின் சந்ததி சொல்லிக்கொள்ள நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை வந்து நம்ம அவர் எவ்வளோ இனிமையான வார்த்தையை அவர் ரொம்ப பிரியமாக வந்து அவர் தியானித்திருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். மாத்திரமில்லை, அடுத்ததாக வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது என்ன கிடைக்குமா, மாஸ்தியும் ஐஸ்வர்யமும் நமக்கு கிடைக்கும். அது மாத்திரம் இல்லை, நம் வீட்டில் தங்கி இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேத வசனங்கள் சொல்கிறது. ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நம்ம கேட்காத, நம்ம வந்து வேதத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கும் பொழுது நம்ம கேட்காத அந்த ஐஸ்வர்யம், எப்படி சாலமோனுக்கு அவர் ஞானத்தை கேட்டார், அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தும் கனமும் அவருக்கு வந்து இது வரைக்கும் யாரும் இல்லாத அளவுக்கு அவரை கனப்படுத்தினாரோ, அதே மாதிரி நம்மளையும் வந்து நமக்கு அவருடைய வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது நமக்கு தேவையானவற்றை எல்லாவற்றையும் தேவன் சந்திக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்று நம்ம இந்த வேத வசனத்தை நம்ம தேடி போவே வேணாம். நம்ம அவருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருந்தால் மட்டும் போதும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அடுத்ததாக 112:4, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன் என்று வேதம் சொல்கிறது. ஸோ கர்த்தருடைய வசனத்தில் வேதத்தில் பிரியமாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவர்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அவர்கள் பொல்லாப்புக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. தேவன் என் கூட இருக்கிற ஒரு உத்தரவாதம் அவங்களுக்கு இருக்கும். அந்த இருளில் நடக்கும்போதும் கூட அவருக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும். இந்த செம்மையானவர்கள் யார், நாம தான் இந்த செம்மையானவர்கள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் செம்மையானவர்கள். அந்த செம்மையானவர்களை வாழ்க்கையில் இருள் என்ற ஒன்றே இருக்காது. அவர்கள் இருளில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும், இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சம் நமக்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். இதைதான் வேதவசனம் 119:5 சொல்கிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு அது வெளிச்சமுமாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது. வேத வசனம் நமக்கு எப்படி இருக்கிறது, அது வெளிச்சமாக இருக்கிறது. நீ இருளில் நடக்கிறன்னு நம்ம நினச்சிப்போம், நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய இருளான போராட்டங்கள் நிறைய இருக்கும். நம்ம என்ன செய்தாலும் அந்த போராட்டம் நம்ம விட்டு விலகவில்லையே, நம்ம வருத்தப்பட்டு கொண்டிருப்போம். ஆனால் நம்ம இந்த வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனம் தான் நமக்கு நம்மளுடைய பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது. நீ இதுதான் உனக்கு பாதைன்னு சொல்லி காட்டுறதுக்கு இந்த வெளிச்சத்தில் ஒரு இருளில் நடக்கும்போது உங்களுக்கு எது பாதைன்னே தெரியாது, எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாது. ஆனால் அந்த வேத வசனம் உனக்கு கால்களுக்கு தீபமும், அழகாக உங்களை வழி நடத்தி செல்கிற அந்த தீபமாகவும் உங்களுக்கு வெளிச்சமாகவும் இருக்கும். எது வழின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுற ஒரு வெளிச்சமாக இருக்கிறது இந்த வேத வசனங்கள். அப்படிப்பட்ட வேத வசனங்களை நாம் எப்படி வாசிக்க வேண்டுமாம், சங்கீதக்காரன் சொல்கிறார் பிரியமாக இருந்து. எவ்வளோ பிரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வசனத்தில் சொல்லியிருக்கார். அவ்வளோ பிரியமாக அவர் வாசித்த சங்கீதத்தை, அவர் வாசித்த அந்த வேதத்தை நாம் இன்றைக்கும் வாசித்து கொண்டிருக்கோம். நம்மளும் எவ்வளோ பெரிய பாக்கியவானாக இருக்கிறோம், நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நமது சந்ததியும் பெருக செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வேத வசனத்தை நாம் அனுதினமும் வாசிக்கும். சரி, சங்கீதக்காரன் இந்த பகுதியில் இது நார்மலாக வந்து எல்லாருக்கும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். சங்கீதக்காரன் இந்த 119 அவருக்கு ஒரு 2 ஆசீர்வாதங்கள் கிடைச்சிருக்குது, அதை பற்றி அங்கே சொல்லியிருக்கிறாரு. 119:98-100 வாசிக்கலாம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் உள்ளவனாக்குகிறீர், அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாயிருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதிரோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இது படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சு விடுது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வேத வசனங்கள் அவருடைய வாழ்க்கையில் எப்படி அவருக்கு பிரயோஜனமாக இருந்ததாம், நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை
என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறாரு. சத்துருக்களை பார்க்கலாம், அவருக்கு எதிராக பல சத்துருக்கள் இருந்திருக்கும், அந்த சத்துருக்களிலாம் அவர் மிகவும் வந்து ஞானமுள்ளவனாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்களை காட்டிலும் என் கர்த்தர் என்னோடு இருக்கும்போது, அவருடைய வசனம் என்னோடு இருக்கும்போது அவர்களை காட்டிலும் நான் என்ன அவன் வந்து ஞானமுள்ளவனாக ஆக்கியிருக்கிறது இந்த வேத வசனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அது சாட்சிகள் என் தியானமாக இருக்கிறபடியால் என்னை போதிக்கிறவர்களும், இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா குருவை மிஞ்சிய சிஷ்யன்னு சொல்லி, குரு வந்து நிறைய வந்து அவர்கள் சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, அவர்களை காட்டிலும் அவர்கள் அவர் அறிவுள்ளவனாக ஆயிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. எனக்கு போதித்தவர்களை காட்டிலும் எனக்கு எவ்வளோ பேர் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள், அவர்களை பார்க்கிலும் நான் அறிவுள்ளவனாக இருக்கிறேன். அதுக்கு காரணம் என்ன, இந்த வேத வசனங்களை நான் பிரியமாக வாசிக்கிறதுனால என்னோட வாழ்க்கையில் நான் அறிவுள்ளவனாய் மாறி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சங்கீதக்காரன் சொல்கிறேன். உமது கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். ஸோ ஞானம் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக சொல்லிட்டு வராரு. முதியோர்களை நம்ம எப்போவுமே நம்ம பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் ஒரு பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்க சொல்கிறத வந்து நம்ம ரொம்ப ஆவலாக கேட்போம், அவங்களுடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப அனுபவபூர்வமாக இருக்கும், அது ரொம்ப ஆலோசனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். எல்லோரும் வந்து நம்ம வயசானவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம், ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தில் அவங்க ஞானமாக அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க, எந்த விஷயத்துக்கு எப்படி அவங்க நம்ம போகணும், என்ன வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்லி கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட முதியோர்கள் சொல்கிற ஞானத்தை பார்க்கிலும் என்ன அவர் வந்து ஞானமாய் மாற்றியிருக்கிறார், எதனால் இந்த வேத வசனத்தினால் பிரியமாக இருந்து அதை தியானித்ததுனால தான் என்னை அந்த முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் ஆக்கியிருக்கிறீர்கள். இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம், நம்ம நிறைய பேர் போன சபையில் கூட இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு சிறிய விஷயத்துக்கு சிறிய செய்கைகளால் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும், அவருக்கு வந்து ஒரு பொறுமையை எழுந்து அவர்களை கோபித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சில டைமில் சின்ன ஒரு வாலிப பிள்ளையாக இருந்துட்டும் பிள்ளையாக கூட இருக்கட்டும், அவங்க வந்து ஒரு பக்குவமாக நடந்து கொள்வாங்க. இதற்கு தான் இந்த வசனங்கள் சொல்லுகிறது, அந்த ஞானமுள்ளனும் ஆகிறதுக்கு நம்ம முதியோராக ஆகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கும் போது அதில் உள்ள பொருளை புரிஞ்சு கொண்டு அதன்படி நடக்கும்போது அவர் நம்ம இளம் வயதிலையும் நம்மை முதுமைக்குரிய அந்த ஞானத்தோடு நடத்துவார் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்ல வருகிறது. சரி, ஞானம் அறிவு என்பதை குறித்து அப்படியே சொல்லிட்டே இருக்காரு. முதல்ல இந்த ஞானம்னா என்ன, அறிவுனா, எல்லாருக்கும் ஒரே டவுட்டாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு, ஞானம்னா என்ன, அறிவுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மட்டும் சொல்லிவிட்டு அப்படியே முடிச்சிடலாம். ஒரு குரு இருந்தார், அவர்களுக்கு ஒரு மூணு சீடர்கள் இருந்தாங்க, நிறைய சீடர்கள் இருந்தால் அதில் மூணு சீடர்கள் மட்டும் அவருடைய கிளாஸுக்கு போயிட்டுருக்கும் போதெல்லாம் அவருக்கு கொஞ்சம் சில டவுட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அப்படின்னா அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, ரெண்டுமே ஒன்று தானே, இவர் ஏன் எப்போ பார்த்தாலும் அறிவு ஞானத்தை குறித்து ஒரு போதிச்சிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு, அவங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு நாள் கேட்டாங்க அவங்ககிட்ட போய், குருவே இந்த மாதிரி ஞானம்னா என்ன அறிவுனா என்ன எங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு கொஞ்சம் யோசிக்கிறார், இவங்களுக்கு எவ்வளோ சொல்லி கொடுத்தாலும் புரிய மாட்டேது, இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு நாள் சரி ஓகே நாளைக்கு ஈவினிங் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். நான் அடுத்த நாள் ஈவினிங் வராங்க, ஒரு ரூம்குள்ளே கதவு பூட்டிகிட்ருக்கு, அங்கே மூணு கிளாஸில் மூணு டம்ளரில் பால் ஊற்றி வச்சுருக்காங்க. இவர் போய் குரு சீடர்கிட்ட சொல்கிறார், மூணு பேர்கிட்டையும் ஒரு ஒருத்தராக போயிட்டு நீங்கள் உள்ளே இருக்க தமிழரில் இருக்க பாலை குடிங்க அப்படின்னு சொல்கிறார், பாலை குடிச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்கிறார். இவன் ஃபஸ்ட்டு முதல் சீடன் போகிறான், முதல் சீடன் உள்ள கதவு திறந்து பார்த்தவொடனே தங்க கிளாஸு, வெள்ளி கிளாஸு, வெண்கல கிளாஸு, மூணு கிளாஸ்லேயும் வந்து பால் இருக்குது. இவன் போனவொடனே ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு எல்லாம் முதல்ல எது ப்ரையாரிட்டி கொடுப்போம், நம்ம தங்கத்துக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் அவன் போனோடனே தங்க கிளாஸில் இருக்கிற அந்த பாலை குடிச்சிட்டான், குடிச்சிட்டு வந்து அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு, நான் போனவொடனே தங்க கிளாஸில் இருக்க பாலை குடிச்சிட்டு வந்துட்டேன். ரெண்டாவது சீடன் போகிறான், போனவொடனே பார்த்தோன்னு தங்க கிளாஸ் எடுக்கிறான், காலியாக இருக்குது, அவன் கொஞ்சம் அப்செட் ஆயிடறான், என்னடா இது தங்க கிளாஸில் இருக்குது, அவன் குடிச்சிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அடுத்ததாக இருக்கிறது அந்த வெள்ளி, வெள்ளியில் இருக்க பாலை வந்து வெள்ளி டம்ளர் இருக்க பாலை குடிச்சிட்டு வந்துடான். மூணாவதாக போகிறான் வருத்தம், மூணாவது போகும்போது பா வெண்கல கிளாஸ்லாம் தண்ணி பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுறான். சரி, வேறு என்ன பண்ணுறது, அவர் நம்ம குரு வந்து போய் குடிச்சிட்டு வர சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பாலை குடிச்சிட்டு வந்துடான். வந்த பிறகு குரு கேட்குற சீடர்கள்கிட்ட, என்னப்பா போய் குடிச்சிட்டு நான் முதல்ல குடித்தவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான், ஆமாம் குருவே நாங்கள் தங்க தமிழரில் இந்த பாலை நான் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறான். ரெண்டாவது சீடர் சொல்கிறான், தங்க கிளாஸில் கடையிலானோ பரவாயில்ல குருவே, எனக்கு வந்து வெள்ளி கிளாஸில் இருந்த பாலை நான் குடிச்சிட்டேன், எனக்கு ஓகே ஓரளவுக்கு ஹாப்பின்றான். மூணாவது நீ என்ன பண்ண சொல்லனா, அவன் சொல்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சிட்டான், எனக்கு வந்து ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை, தங்கமும் இல்லை, எனக்கு வெள்ளியும் கிடைக்கல, எனக்கு வந்து வெண்கலம் தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஆட ஆரம்பிச்சிட்டான். உடனே அந்த குரு சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுக்கு மூணு பேருக்கும் அந்த டம்ளரில் ஒரு கிளாஸ் டம்ளரில் பால் வச்சுருந்தேன், அந்த பாலில் பாதாம் முந்திரி எல்லாமே போட்டு எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பால் வந்து அதில் ஊற்றி வச்சுருந்தாங்க, ஆனால் நீங்கள் அதில் உள்ள சத்துவத்தை அதில் உள்ள சத்தை நீங்கள் பார்க்கலை, நீங்கள் அதில் மேலே இருந்த அந்த
பாத்திரத்தை குறித்து தான் அவங்களுடைய அறிவு அறிவு இருந்தது. அந்த பாத்திரத்தை குறித்து தான் அவங்களுடைய மனசு போயிருந்தே தவிர, மூணு பேருக்கும் வந்து அந்த பாலை குடிச்சதுனால கிடைக்கிற சத்து ஒன்று தான் என்பதை நீங்கள் உணர்க்க மறந்துட்டீங்க. அந்த வெளியே இருக்க அந்த பாத்திரம் தான் வந்து உங்களுடைய அறிவு, அதுக்குள்ளே இருக்க அந்த சத்துவம் தான் வந்து அந்த ஞானம் உங்களுக்கு. இதுதான் அந்த அறிவு ஞானம் என்பதுக்குரிய விளக்கம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. எந்த ஒரு விஷயமும் வந்து ஞானமாக வந்து நடந்துக்கணும், ஞானமாக தெரிஞ்சுக்கணும், நம்ம மேலோட்டமாக பார்த்து அறிந்து கொள்வது நமக்கு ஞானம் கிடையாது, அது அறிவு என்பது நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு சீடர்களோட இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் இந்த வேதமும் வந்து நமக்கு அப்படி எடுத்துரைக்கிறது. எப்படின்னா, இந்த வேதத்தை ஃபுல்லாக நான் படிச்சுட்டேன், இந்த வேதம் முழுவதும் எனக்கு தெரியும், நான் ஒரு 10 வாட்டி படிச்சுட்டு இருப்பேன் ஃபுல்லாகவே அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஞானம் கிடையாது. அது வந்து ஒரு நீ தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்று, அது வந்து அறிவு என்றப்படும். ஆனால் ஞானம் எப்பொழுது வரும், உனக்கு அந்த வேத வசனத்தை நீ எவ்வளோ படித்து புரிஞ்சுக்கணியோ அந்த வேதத்தின்படி நாம் நடக்கும்போது தான் அந்த ஞானம் வந்து நமக்கு வெளிப்படும். அப்போ தான் வந்து நீ ஞானமாக இருப்பா என்று இந்த வேத வசனங்கள் சொல்லியிருக்கு. நம்ம படிக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த வேத வசனத்தை அதன்படி நடக்க நாம் ஆயத்தமாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சங்கீதக்காரன் இந்த வேத வசனத்தை பிரியமாய் வந்து அவர் தியானித்ததுனால தான், பிரியமாக இருந்ததுனால தான் அவருக்கு இந்த ஞானம் கிடைச்சது. அந்த ஞானம் கிடைச்சதுனால தான் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி கிடைச்சது. அவர் எப்பவுமே வந்து கர்த்தரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை அங்கே நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக வந்து அவருக்கு வேறு இன்னொரு விஷயம் கிடைச்சது. அந்த பாவ வழிகளிலிருந்து நாம் அவர் விட்டு விலக்கு வருதற்கு அந்த வேத வசனங்கள் அவருக்கு துணையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 101-104 வாசிக்கலாம். உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். ஹல்லேலூயா. ஸோ இங்கே அவர் சொல்கிறார், பொல்லாத வழிகளுக்கும் பாவமான வழிகளுக்கும் எல்லா பொய் வழிகளுக்கும் என் கால்களை நான் விலக்குகிறேன், வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். இந்த வேத வசனங்களை அவர் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும் போது அது நமக்கு ஒரு வழியை காட்டும். எது நல்ல வழி, எது வந்து பொல்லாத வழி, எது பாவ வழி என்பதை நமக்கு எடுத்துரைக்கும். நம்ம உலக பிரகாரமாக நாம் போயிட்டு நம்ம ஒரு வழியை தேடணும்னா அது வந்து நமக்கு சரியாக தெரியாது. நமக்கு எது சரியான வழி என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் நம்மளுடைய ஞானமும் நம்மளுடைய அறிவும் இருக்கிறது. ஸோ அதற்கு நாம் இது சங்கீதக்காரனை போல வேத வசனத்தில் தியானித்து அதில் பிரியமாக இருந்து அதை நம்ம அனுதினமும் தியானிக்கும் போது அந்த வேத வசனங்கள் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருந்து ஒரு நமக்கு ஒரு பாதை காட்டும். எது நல்ல வழி, எது கெட்ட வழி என்பதை அறிந்து கொள்ள அது மிகவும் உதவியாக இருக்கும். நாம் நம்மளுடைய வழியில் நம்ம இஷ்டப்படி போகாமல் நம்மளுடைய வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவிக்கும் போது அவர் நம்ம அவரோட நீதியின் பாதையில் நம்மை நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். ஸோ அவர்கிட்ட நம்மளுடைய வழியை முழுவதும் ஒப்புச்சிடும். இது என் வழி, இது இதில் இதெல்லாம் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் என்னுடைய வழி எதுவுமே இல்லாண்டவர், நீர் தான் எங்களுக்கு நல்ல வழி எதுன்னு சொல்லிட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும்போது அவர் நம்மளுடைய எல்லா பொல்லாப்பான வழிக்கும் பொய் வழிகளுக்கும் இருந்து நம்மை விலக்கி பாதுகாத்துக் கொள்வார் என்பது இந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்கிறது. 102 வசனத்தில் சொல்லியிருக்கு, நீ எனக்கு போதிக்கிறபடியால் நான் உன்னுடைய நியாயங்களை விட்டு விலகேன். அவர் கால்களை நம்ம பொல்லாத வழிகளை விட்டு விலக்குவார். அதே சமயத்தில் அவர் போதித்திருக்கிறபடியால் அவருடைய நியாயங்களை விட்டு நான் விலக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் அங்கே சொல்லி அங்கே முடிச்சிருக்கிறாரு. அழகாக அவருடைய வசனத்தை தியானிக்கும் போது அவருக்கு என்னென்ன பிரியமாக இருந்து தியானிக்கும் போது அவருக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைச்சது, அவர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர் எப்படி அவர் நடந்து கொண்டார், அவர் பாவ வழிகளை விட்டு எப்படி விலகி கொண்டார் என்பதை அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்தை தான் இந்த பகுதியில் மிகவும் தெளிவாக எழுதி வச்சிருக்கிறாரு. ஸோ நாமும் நம்ம இந்த வேதத்தில் நம்ம பிரியமாக இருக்கும்போது, பிரியமாக இருந்து அது நாள்தோறும் தியானிக்கும் போது நமக்கு நம்மை அவர் பாக்கியவானாக மாற்றும், நம் சந்ததியை பெருக செய்யும், நம்முடைய நீதி என்றென்றைக்கும் நிலைநிற்க செய்யும். மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம் ஆனவரே, ஐஸ்வர்யம் கனமும் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி தன்மையை நாம் பெற அது நமக்கு உதவியாக இருக்கும். பாவ வழிகளையும் பொய் வழிகளையும் விட்டு நம்மை விலக்கி பாதுகாத்து கொள்ள அந்த வேதமே வந்து சிறந்த வழியாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இது அனுதினமும் நம்ம இந்த வேத வசனத்தை வாசித்து நம்ம இப்போ சொன்ன இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நாம் ஒவ்வொருத்தரும் சுதந்திரித்துக் கொள்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை கொண்டு சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து அங்கீகரிப்பாராக. ஆமீன். எங்கள் வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே, நாங்கள் போகும் இடமெல்லாம் துணையாக வருபவரே. எங்கள் வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே. துணையாக வாங்க இயேசுவே. எங்கள்
தீங்குக்கும் எல்லாவித தீங்குக்கும் பொல்லாத விபத்துக்கும் எல்லாவித தீங்குக்கும் தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே நீங்க வாங்க இயேசுவே துணையாக வாங்க இயேசுவே எங்கள் வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே நாங்க போக வேண்டுமெல்லாம் துணையாக வருபவரே நீங்க வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே கரத்தினாலே எங்களை மூடிக்கொண்டு உன்னுடைய கரத்தினாலே எங்களை மூடிக்கொண்டு தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே நீங்க வாங்க இயேசுவே துணையாக வாங்க இயேசுவே வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே நாங்க போகும் இடமெல்லாம் துணையாக வருபவரே வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே நாங்க போகும் இடமெல்லாம் துணையாக வருபவரே நீங்க வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே துணையாக வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே ஜெயம் என்று சொல்லும் எங்களை தானே இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லும் எங்களை தானே தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே தப்புவித்து காத்தருளுமே என் இயேசுவே தப்புவித்து காத்தருளுமே நீங்க வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே நீங்க வாங்க இயேசுவே துணையாக வாங்க இயேசுவே எங்கள் வழிகளில் எல்லாம் துணையாக வருபவரே போகும் இடமெல்லாம் துணையாக வருபவரே நீங்க வாங்க இயேசுவே வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிற எங்கள் சர்வ வல்லவரே நீர் என்னை நம்பப்பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும் அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல் உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது என்று சங்கீதக்காரன் சொன்னதைப் போல இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு உள்ளமும் அப்படியாய் உம்முடைய சமூகத்தில் நின்று உமை சார்ந்து கொள்ளும்படி உமை அண்டிக் கொள்ளும்படி ஆண்டவரே உம்மை அனுபவிக்கும்படி உம்மை கொண்டாடும்படி நீர் வைத்திருக்கிற சகல நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பவும் ஆண்டவரே உம்முடைய இனிய பிரசன்னத்தினாலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய வசனங்களினாலே உம்முடைய பிள்ளைகளை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம் உம்முடைய தேவ தூதர்களினாலே
உம்முடைய பிள்ளைகளை ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். நீ கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லும்படி தகுப்பனை இப்பவும் நீர் உம்முடைய பிள்ளைகளை அரவணைத்திருக்கிற நல்ல தெய்வக்காய், தேற்றியிருக்கிற நல்ல தெய்வக்காய், ஒரு நல்ல மெய்ப்பனாய் ஆண்டவரே, ஒரு ஆறுதலை, ஒரு தேறுதலை என் தேவநாயக்கத்தை வைத்து நீர் பலப்படுத்தி இருக்கிற உம்முடைய நல்ல தெய்வக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் தேவ சமூகத்தில் நான் குழப்பத்தோடு வந்தேன், நான் பாரத்தோடு வந்தேன், நான் வியாகுலத்தோடு வந்தேன், நான் வேதனையோடு வந்தேன், நான் துக்கத்தோடு வந்தேன், நான் ஒரு துயரத்தோடு வந்தேன், நான் ஒரு நம்பிக்கை இல்லாமல் வந்தேன். ஆனாலும் என் ஆண்டவர் எனக்கு ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை, ஒரு தாகத்தை, ஒரு வைராக்கியத்தை, ஒரு வாழ்வை, ஒரு மேன்மையை, சுவிட்சத்தை, ஒரு ஆலோசனையை எனக்கென்று வைத்திருந்ததற்காய் நான் அவரை மனதார ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் வைக்கிறேன். உடைய பிள்ளைகள் வந்தது நல்லது என்று விசுவாசிக்க கிருபதார் ஐக்கியத்திலே பலப்படுத்தும். உடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற நினைவான நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் உதவி செய்யும். இதை சத்துரு பறித்துக் கொள்ளாதபடி, அந்தகார வல்லமைகள் பறித்துக் கொள்ளாதபடி, சூழ்நிலைகள் பறித்துக் கொள்ளாதபடி, உலகம் பறித்துக் கொள்ளாதபடி, இவைகள் ஆம் என்றும் உமக்குள் ஆமேன் என்று நிலைத்திருக்கும்படி தேவனுடைய பிள்ளைகளை பெயர் பெயராய், குடும்பம் குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் உம்முடைய சமூகத்தில் ஓடி வரவும், விரும்பி துதிக்கவும், ஆராதிக்கவும், உம்முடைய சமூகத்தில் வாழ்ந்திருக்கவும், சுகித்திருக்கவும், நாளையத்தின் உச்சிதத்தினாலே உம்முடைய பிள்ளைகள் செழிப்பை சுதந்திரித்துக் கொள்ளவும் தேவன் உம்முடைய பிள்ளைகள் மேல் கிருபையாயிரும், இரக்கமாயிரும். நீ வந்து உம்முடைய பிள்ளைகளை இவ்வளவாய் உற்சாகப்படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே, நீ சொன்ன வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகள் இடத்துல விதைத்திருக்கிறேன். விதைக்கிறவனால் மாத்திரமல்ல, நீர் பாய்ச்சுகிறவனால் மாத்திரமல்ல, விளைய செய்கிற கர்த்தர் நீர். நீர் ஆண்டவரே வர்த்திக்க பண்ணும், உம்முடைய பிள்ளைகளுக்கு வாழ்வை கொடும், மேன்மையை தாரும். நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கிறோம், ஆயிரம் மடங்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாக இருக்கட்டும். பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்மா வாழுகிறது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலாம். வந்தது நல்லது என்று கடந்து போக கிருபதாரம். ஒருவரை ஒருவர் நேசிக்கவும், ஒருவருக்கொருவர் ஐக்கியப்படவும், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியவும், நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவர் சுதந்திரவாளிகளாக இருக்கவும் தேவன் ஆசீர்வதித்தரலாம். எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடிக்கிறேன். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.